அன்புடன் ஃபெமினாஸ் வணக்கம். இன்றைக்கி நாம் லைனிங் சுடிதாரில் சைடு ஓப்பனில் லைனிங் துணியும் மேல் துணியும் சேர்த்து தைப்பது எப்படி என்று பார்ப்போம். இதுவரை நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல்லைக்கானையும் அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். லைனிங் துணியை இந்த ஓப்பனுக்கு கீழே மெலிசாக மடித்து தச்சுக்கணும். ஓப்பன் வருது இல்லையா, அதுக்கு கீழே ஃபுல்லும் ஓப்பன் தான், மெலிசாக மடித்து தச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ நாலு பக்கமும் லைனிங் துணியில் ஓப்பனுக்கு கீழே மெலிசாக ரெண்டு மடிப்பு மடித்து தச்சுக்கணும். புரியுதுங்களா? இப்போது லைனிங் துணியை நாலு ஓரமும் இந்த ஓரம் இந்த ஓரம் முன்பக்கம் ரெண்டு ஓரமும் தச்சு முடிச்சிட்டோம். இப்போ வந்து மேல் துணியை வந்து இந்த சைடை வந்து கொஞ்சம் பட்டையாக ரெண்டு மடிப்பு தச்சுக்கிட்டு வரணும். பாருங்கள், இது மேலே வரைக்கும் தச்சுட்டு வரும்போது இந்த லைனிங் துணியை இதுக்குள்ளே அடக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு இன்ச்சுக்கு இதுக்குள்ளே வச்சுட்டு, இது ஏற்கனவே நாங்கள் தச்சுருக்கோம், இது மேலே வச்சு இப்படியே கிராஸில் ஒரு ரெண்டு மூணு இன்ச்சுக்கு உள்ளே வச்சு அப்படியே செட் பண்ணி தச்சுக்கிட்டு வந்துடணும். புரியுதுங்களா? இப்படியே கொண்டாந்துடணும். அடக்கிட்டு இந்த ஓப்பனுக்கு கீழே அரை இன்ச் மார்க் பண்ணோம்ல, கீழே இறக்கி தைக்கணும்னு, அது வரைக்கும் கொண்டாந்து ஊசியை குத்தி நிறுத்திட்டு இப்படியே டேர்ன் பண்ணிக்கணும். இப்போ இந்த பக்கம் எப்பவும் போல் மடித்து இங்கே செட் பண்ணி வச்சுக்கிட்டு இங்கேயும் அப்படி தான் ரெண்டு மூணு இன்ச்சுக்குள்ளே இதை உள்ளே வச்சுட்டு அப்படியே மடித்து தச்சுட்டு வந்துடணும். புரியுதுங்களா? இப்போ நேராக இந்த பக்கம் வந்துடணும். இங்கே பாருங்கள், இங்கே வந்துடணும். இங்கே ஊசியை குத்தி நிறுத்திட்டு இப்படியே திருப்பிக்கணும். திருப்பும்போது இந்த துணியை இதுக்குள்ளே அடக்கிடணும். லைனிங் துணியை தனித்தனியாக விடாமல் இதுக்குள்ளே அடக்கிட்டு இப்படியே மடிச்சிட்டு கீழே வரைக்கும் போயிடணும். இந்த துணி ஒத்தையாக்கிடணும். மேல் துணியை வந்து கொஞ்சம் தூரம் இதுக்குள்ளே அடக்கிட்டு அப்புறம் ஒத்தையில் மடித்து தச்சுட்டு வந்தோம். இப்போ பாருங்கள், ஒத்தையில் மடித்து தச்சுட்டு வந்துடணும். இப்போ பாருங்கள், நேராக கீழே வரைக்கும் தச்சுட்டு வந்துட்டு டக்கடிச்சு முடிச்சிடணும். அவ்வளோதான். இப்போது இந்த லைனிங் துணியை தனியாக தச்சுட்டு இந்த மேல் துணியில் இது கூட இப்படியே சேர்த்து இங்கேயும் சேர்த்து பின்ன இது தனியாக இது தனியாக பண்ணிட்டோம். இது நீங்கள் படிப்படியாக தச்சு காமிச்சது பார்த்துருப்பீங்க, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். புரியுதா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல்லைக்கானையும் அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.